தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே திரைப்படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க உரிமை கோர முடியாது. ஐ படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க மறுத்த புதுச்சேரி அரசின் உத்தரவை எதிர்த்த வழக்கு. ஐ பட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கேளிக்கை வரி விலக்கு கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. முக்கிய செய்தியாக நாம் அதனை பார்த்து வருகிறோம். தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே திரைப்படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஐ படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க மறுத்த புதுச்சேரி அரசின் உத்தரவை எதிர்த்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஐ பட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழில் பெயர் வைத்ததால் மட்டுமே திரைப்படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க உரிமை கோர முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஐ படத்திற்கு கேளிக்கை வரி விலக்கு அளிக்க மறுத்த புதுச்சேரி அரசின் உத்தரவை எதிர்த்த வழக்கில் இந்த தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஐ பட விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது.